Hi friends, welcome to Chinchan's Kitchen. Let's cook with love. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் தவா ஃப்ரை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ப்ரான் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரானை நம்ம ஒரு 1/2 to 1 hour அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ தவாவில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது கூட 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ப்ரானில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி ப்ரானில் ஆல்ரெடி ஊறும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 4 மினிட்ஸ் ப்ரானை குக் பண்ணிடலாம். பாருங்க, ப்ரான் நல்லாவே குக் ஆயிடுச்சு, மசாலா எல்லாமே ப்ரானில் நல்லா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக பண்ணுற ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சின்சான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.